வணக்கம் மங்கள் மீனவன். பாருங்க, இந்த வருஷம் தொடங்கிருச்சு. நம்ம இப்போ வந்துக்கிட்டு கல்லுக்கிட்ட வலை விட்டுருக்கோம். அதில் கிடைக்கிற மீன் எடுத்து லைவாக கிடைக்கிற மீனை அப்பவுமே பிடிச்சி அப்பவுமே சமைச்சு சாப்பிட போகிறோம். நமக்கு ஃபேஸ்புக் வந்து சேனல் வந்து அதை சொன்னோம்ல, ஹேக் பண்ணிட்டாங்க, முடக்கிட்டாங்க. கடைசியில் 1 மில்லியன் ஃபாலோவர், கிட்டத்தட்ட 10 லட்சம் ஃபாலோவர் வச்சு அப்படி ஒரு சேனலை இழந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் திரும்ப நம்ம அதே மக்களை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தில் இப்போ வந்து இந்த கல்லுக்கையில் நானும் மரியாதாஸ் ரெண்டு பேர் தான் போகிறோம். போய் வலையை பிடிச்சி எவ்வளோ மீன் கிடைக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதை சமைச்சு சூப்பரான வீடியோ போடுவோம், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நானும் மரியாதாஸ் ரெண்டு பேர் தானே வந்தோம். போட்டை இழுக்கிறதுக்கு ஆள் இல்லாததால் நான் வீடியோ எடுக்கணும்னா மரியாஸ் ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவர் எப்போவுமே கொஞ்சம் பலசாலி தான், ஆள் தான் பார்க்க எலும்பாக இருப்பார். ஆனால் பழம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் தள்ளி விட்டுறேன். சும்மா சொல்லக்கூடாது, நீச்சல் எல்லாம் வேற லெவல். நீங்கள் மரியாதாஸ் ஒரு ஆள்லாம் மீன் பிடிக்க போகிறான்னா பார்க்க, ஐயோ தவறி தண்ணியில் விழுந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு பார்க்க பயமாக தெரியும். சும்மா தண்ணியில் விழுந்தா 4 நாள் அசராமல் நீவான். அந்தளவுக்கு ஒரு நீச்சல் ஃபேமஸான ஆள். என்ன பிறந்த இடம் சரியில்லை, வாய் சரியான இடத்துல இருந்திருந்தான்னா கண்டிப்பாக நீச்சலில் ஒரு இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தா கூட ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. மரியாஸ் போடுற துடுப்பு அந்த போட்டு வேகத்தை நீங்கள் இதில் உணரலாம். இந்த பாருங்கள், நம்ம அப்படியே அந்த காவி வந்துருச்சு. புடுறா மரியாதாஸ். எப்படி தெரியும், சரி உங்க பேர் வாங்கி வாங்கி சேர்த்து வாங்கி பார்த்துக்கலாம். நன்றி. இதெல்லாம் வந்துட்டா ஒரு கிளி மீன் ஆள் மரத்தாண்டா வருது. இப்போ நான் ராசி இல்லாத ஆள்தானடா, தெரியாது. பாருங்க, ஒரு கிளி மீன் வந்திருக்கீங்க. ரெண்டு கிலோமீட்டர் ஒரே இடத்துல. சூப்பர்ரா சூப்பர்ரா. திட்டிக்கிறான் பாரு, கொஞ்சம் பரோட்டா கிடக்கு வெள்ளையா தெரியுது. ஒருத்தவன் இப்பதான் வாஞ்சிருக்கான், ஒருத்தன் அப்படியே வாஞ்சிட்டான் போல, உடனே வாஞ்சிருப்பான் போல. வெள்ள மீனாடா குருவிலியா? இது மஞ்சக்கிளி. மஞ்சக்கிளி இது ஒரு வகை. மச்சம் மச்சமுள்ள மஞ்சக்கிளி. மச்சமுள்ள மஞ்சக்கிளிய மடக்கி போட்டானே மரியாதாஸ். அகத்திட்டா கிளி மீன் பாட்டு போடுதுண்ணா. டீ கடிச்சிருக்காண்டா நண்டு. பாதான் கடிப்பான். நம்ம கணவாய்க்கு அந்த மூளை தான் பிடிக்கும். மீன் உங்களுடைய மூளையை ரொம்ப விரும்பி சாப்பிடும். எது எப்படியோ பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. அது வகையில் சந்தோஷம்தான். பாருங்க, அப்படியே வலையை பிடிச்சோம், அப்படியே கரையை போகிறோம். கரையை நெருக்கிட்டோம், கரையை கொண்டு போய் சமைக்கிறதான் அடுத்த கட்ட வேலை. யாரு ஊருக்குள்ள புதுசா இருக்கீங்க? மீன் பிடிக்கிறத பார்த்தேன். சரி, சமைப்பீங்க போல தவாலா வச்சிருக்கீங்க. இது வந்து இந்த மீன் இந்த மீன் எடுக்கிறவுக்கு தனி ப்ரெஷர். அப்படியா, சாப்பிடலாம், சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கீங்க? எப்பவுமே நாங்கள் வந்து எங்களை விட எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு அதிகமாக கொடுத்து சந்தோஷப்படுறதுதான் எங்களுடைய மிகப்பெரிய விஷயமே. பார்த்தோம் உங்கள் வீடியோலாம், கேள்விப்பட்டிருக்கேன், அதான் வந்துட்டேன் கிளம்பி. சூப்பர் சூப்பர் ஜி. எந்த ஊர் ஜி? சொன்னாங்க அவங்க சென்னை. இங்கே என்ன வேலையாக வந்தீங்க? பாட்டு கருவை உடை, அந்த உடை எனல போய் ஏதாவது சமைக்கலாம். நல்லா நல்லா வந்துக்கிட்டு அந்த மிளகு வத்தல்
காஞ்ச மிளகாய், அந்த காஞ்ச மிளகாவுடைய அந்த தூளை வந்து நம்ம அப்படி போட்டுக்கிறோம் நீ அரைச்சு அப்படியே அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து இது வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்ம எளிதில் செஞ்சுட்டு போயிடலாம் யாருனாலும். அப்புறம் இந்த தோசை கல் எடுத்துக்கலாம். அந்த மீன் அப்படியே எடுத்து வச்சிருவோம். என்னண்ணா மீன் வைக்கிறீங்க? அதுக்குள்ளே வெந்திருக்குமாண்ணா? ஆ வெந்திருக்கோம். அப்படியே நல்லா இருக்கு. அப்படியே பாருங்க, அப்படி இருக்கு. சும்மா வேற லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. அப்படியே எடுத்துருவோம். மாசு மரணம் மாசு. இந்த கடையில் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்களா அதே மாதிரி இருக்கா? டைம் எல்லாம் பார்த்தோம் இப்போ 4:30 ஆயிடுச்சுப்பா. பாருங்க அப்படியே மீன் எவ்வளோ அழகாக பொறிச்சு எடுத்துட்டோம். நம்ம கெஸ்ட்லையும் பக்கத்தில் உட்கார வச்சிட்டோம். மரியாதாசும் இருக்கா. கெஸ்ட்டு காலையிலேருந்து வச்சுருக்கோம். நம்ம எலி ப்ரோ கேமரா எடுக்காரு, அவருக்கு நம்ம வச்சிருவோம் கிடைக்கிற மீன். பார்த்துக்கலாம். இந்த போய் நீங்கள் கேட்டிங்களா ஜெய்? என்ன நிறைய மசாலா சேர்க்காம என்னென்ன ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு எப்படி இருக்கு சேர்த்ததுக்கு? ஒன்னே ஒன்று சேர்த்தமே அப்படின்னு சொல்கிறக்காண்டி அதில் ஏதாவது உங்களுக்கு மைனஸ் தெரியுதா? ஒன்றுமே தெரியல. உண்மையிலேயே வேற லெவல் உணவு. அதுமாதிரி மண்டையில் இருந்து இருக்கும் பாருங்க, எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. மண்டையில் அதில் மூளை இருக்கும் பாருங்க, இந்த மூளை இதை இதெல்லாம் எனக்கு அப்படியே உயிர் அப்படியே இப்படி கூட உடச்சிக்கலாம். அப்படியே ஒரு அப்படியே உறிஞ்சோம்னா அது என்ன டேஸ்ட்டுனா நாக்கில் படுற மாதிரியா சாப்பிட்றீங்க? ருசி நாக்கில் நிற்கிதா? சேர போட்டுமா உட்கார வைக்கிறது பின்னாடி 6 பேரில் ஆளுக்க போகுது பறந்து ஓடு. நீங்கள் இதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக கடற்கரை உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா எடுத்து பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இல்லை எங்களுக்கு கடல் இல்லை, ரொம்ப தூரம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுன்னா நாங்கள் எப்படி பிடிச்சி ஒரு 1.5 மணி நேரம் சமைச்சோமோ உங்களுக்கு 24 மணி நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேர்த்துடும். நீங்கள் 24 மணி நேரத்தில் பிடிச்ச மீனை சமைச்சு பாருங்கள், கண்டிப்பாக இதே அளவு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி 24 மணி நேரத்தில் நீங்கள் பிடிச்ச மீனை எங்கே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் மீன் அவன் எல்லா கடையிலையுமே 24 மணி நேரத்தில் மீனை கொண்டு வந்து கொடுத்துருவோம். அங்கே வாங்கி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.